போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே வெற்றி. முதல் வெற்றியோடு அமைச்சரவை பதவி என்பதெல்லாம் எல்லோருக்கும் வாய்க்காது. குறிப்பாக திமுக அமைச்சரவையில் இடம்பெறுவதற்கு நீண்ட அனுபவம் தேவைப்படும். திமுக தலைவர்களின் வாரிசாக இருந்தாலும் உதயநிதி ஸ்டாலின், எழிலன் உள்ளிட்டோருக்கு அமைச்சரவையில் இடம் அளிக்கப்படவில்லை. இப்படிப்பட்ட சூழலில் முதல் முறையாக தேர்தலில் வெற்றி பெற்ற போதே அமைச்சராகவும் அடியெடுத்து வைத்திருக்கிறார். திமுக அமைச்சரவையில் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் என் கயல்விழி செல்வராஜுக்கு இந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது. திமுக அமைச்சரவையில் இடம் பெற்றிருப்பது இரண்டு பெண்கள்தான் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் கயல்விழி. எம்காம் பிஎட் படித்திருக்கும் கயல்விழியின் குடும்பமே திமுக பாரம்பரியம் கொண்டது. இவரது கணவர் செல்வராஜ் திருப்பூர் மாவட்ட திமுக நிர்வாகியாக இருக்கிறார். திமுக மீது கொண்ட அன்பின் காரணமாக இவரது மகன் ஒருவருக்கு உதயசூரியன் என்று பெயர் வைத்தார்கள். அந்த அளவிற்கு திமுக மீது பற்று கொண்டது கயல்விழியின் குடும்பம். 1996 திமுக மகளிர் அணியில் சேர்ந்த இவர் தொடர்ந்து கட்சி பணிகளில் ஈடுபட்டு வந்தார். திமுகவின் கட்டமைப்பை வலுப்படுத்துவது, கட்சி தலைமை நடத்தும் போராட்டங்களில் முன்னிற்பது என சுறுசுறுப்பான பெண் தொண்டராய் இயங்கி வந்தார் கயல்விழி. இதுவரை உள்ளாட்சி தேர்தலில் கூட போட்டியிட்டிருக்காத கயல்விழிக்கு 2021 சட்டமன்ற தேர்தலின் போதுதான் முதன் முதலில் தேர்தலில் போட்டியிடும் வாய்ப்பை கட்சி தலைமை அளித்தது. திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதும் களத்தில் பிரச்சாரத்தில் இறங்கிய கயல்விழிக்கு எதிர்கட்சி வேட்பாளர் சவாலாகவே இருந்தார். தமிழக பாஜகவின் தலைவர் எல் முருகன் ராசிபுரம் தொகுதியில் போட்டியிடுவார் என கூறப்பட்ட நிலையில் தாராபுரம் தொகுதியில் போட்டியிட்டார். இது அவருக்கு சவாலான ஒன்றாகவே இருந்தது. இந்த தேர்தலின் போது ஆளும் கட்சியின் மீதான எதிர்ப்பு அலை என்பதை தாண்டி அந்த கட்சிக்கு இருந்த கட்டமைப்பும் தேசிய அளவிலான கூட்டணியும் கயல்விழிக்கு சவாலாகவே இருந்தது. அதிமுகவுடனான கூட்டணி, மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கும் பாஜகவின் வேட்பாளர் என்ற பலம் எல்லாம் முருகனுக்கு நன்றாகவே கை கொடுத்தது. பிரச்சாரத்திலும் கயல்விழிக்கு கடுமையான போட்டியாளராக இருந்தார் எல் முருகன். வாக்கு எண்ணிக்கையின் போது நிலவிய கடுமையான போட்டிக்கு பிறகு சுமார் 1500 வாக்குகள் வித்தியாசத்தில் முருகனை தோற்கடித்தார் கயல்விழி. தமிழக பாஜக தலைவர் எல் முருகனை தாராபுரம் தொகுதியில் தோற்கடித்த என் கயல்விழி செல்வராஜுக்கு தனது அமைச்சரவையில் இடமளித்தார் முதல்வர் ஸ்டாலின். ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கும் கயல்விழியின் கட்டுப்பாட்டில்தான் ஆதி திராவிடர் நலன், மலைவாழ் பழங்குடியினர்கள் மற்றும் கொத்தடிமை தொழிலாளர்கள் நலன் உள்ளிட்ட பல துறைகள் வருகின்றன. தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த அமைச்சர்கள் கொரோனா தடுப்பு பணிகளில் ஈடுபட உத்தரவிடப்பட்டுள்ளது. புதிய கொரோனா வார்டுகளை அமைப்பது, மருத்துவமனையின் கட்டமைப்பை மேம்படுத்துவது, கொரோனா நோயாளிகளுக்கு தேவையான உணவை வழங்குவது என தொடர் பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார் கயல்விழி செல்வராஜ். கொரோனா ஒழிப்பு பணிகளுடன் தொகுதியின் கட்டமைப்பை மேம்படுத்துவது, விவசாயத்திற்கு தேவையான பாசன வசதிகளை செய்வது என தொடர்ந்து சுறுசுறுப்பாக இயங்கி வருகிறார் கயல்விழி செல்வராஜ்.